ஓபன் பண்ணா 27 கொலைகள். சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் யாரையுமே விடல. அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களை தேடி வரும். சோ வெல்கம் பேக் டு மல்டி டாஸ்க் பிரசன்ஸ் சிப்லிங்ஸ். மகாலட்சுமி சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை நான் இருக்கா உனக்கு. இதுதான் எல்லார் வீட்லயும் ஒரு பேசிக் விஷயமா இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் உங்க அம்மா அப்பாக்குள்ள இருக்க சண்டை, இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல கொடுக்க பிரஷர், இது எல்லாமே இவரோட மூளையில வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனை கொண்டு வந்திருக்கு. இவருக்கு மட்டும் இல்ல, இவர் கூட பிறந்த மூணு பேருக்கும் தான். இதுல ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருக்காருன்னா, ரோட்ல ஏதாவது ஒரு அனிமல் நாயோ பூனையோ செத்து கிடந்ததுன்னா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை வந்து பிரிச்சு மேஞ்சு வரும். அதுக்குள்ள இருக்கிற போன் எப்படி இருக்கு, எப்படி ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படின்றத வந்து பிரிச்சு மேஞ்சு பாப்பாராம். நம்ம வீட்டுல பண்ணா வந்து ஓட ஓட்டு அடிப்பாங்க அந்த விஷயம். ஆனா அவர் வீட்டுல வந்து அவங்க அப்பா எப்படி, அவங்க அப்பா கெமிஸ்ட் அப்படின்றதுனால சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, இவருக்கு வந்து இவனுக்கு வந்து ஒரு சயின்ஸ்ல ஆர்வம் அதிகமா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்றது, எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் சீரியல் கில்லர் ஆறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றத அவங்க அப்பாக்கு தெரியாம போயிருக்கு. இப்போ என்ட்ரி ஸ்டேஜ் ஒன் என்னதான் வந்து ஒரு அது சைக்கோ கொலைக்காரதுக்கான ஒரு காரணமா இருந்தாலும், ரொம்ப பெரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மூணு வைஃப். இந்த மாதிரி சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் 17 வயசா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்திருக்கு. அப்பதான் அவர் வந்து படிக்க, அதாவது காலேஜ் லைஃபே ஸ்டார்ட் பண்றாரு. எங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன்ல, ஆப்வியஸ்லி மெடிக்கல் டிகிரி தான் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் படிக்கும் போது அந்த காலேஜ்ல வந்து நிறைய பொணங்கள்லாம் வந்து, அதாவது பிணங்கள் பாடிஸ்லாம் நிறைய காணாம போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுதான். அவர் அந்த பாடிஸ்லாம் எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதோட ஆர்கன்ஸ்லாம் எடுத்து விற்று அப்போவே காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மூலம் பார்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சிக்காகோவில் நிறைய குழந்தைங்க இதெல்லாம் காணாமல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில் அதுக்கு காரணமும் இவர் தான் தெரிய வருது. ஸோ இது எல்லா கேஸையும் தூக்கி அவரை போட்டு ஒரு ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலேருந்து அவர் வெளியே வரும்போது ஒரு நியூ லைஃப் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஒரு பேரெல்லாம் மாத்திக்கிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா HH ஓம்ஸ் மாத்திருக்காரு. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் பேரெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் மெடிக்கல் ஷாப்ல, அதாவது யாரோட பாத்தீங்கன்னா ஹோல்ட் அண்ட் ஹூஸ்டர் அப்படின்றவங்களோட மெடிக்கல் ஷாப்ல போய் வேலை பார்க்கறாரு. இதெல்லாம் நார்மலா போகுது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஹோல்ட் அண்ட் ஒரு நாள் கடையை விட்டு போனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வரவே இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து, என்னடா இவர் கடையை விட்டு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் தேடி ஒரு கட்டத்துல தேடி சலிச்சு போயிட்டாங்க. சலிச்சு போய் என்ன பண்றது தெரியாம சரி ஒரு கட்டத்தை வந்து தேடுறது அப்படின்னு நிறுத்திட்டாங்க. சரி ஓகே, ஏதாவது ஆயிருக்கும் போல அப்படின்ற அளவுக்கு நிறுத்திட்டாங்க. அப்புறம் தான் என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹோம்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது உண்மையா இல்லையான்றதை அப்படியே போகிற போக்கில் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் ஹோம்ஸ் வந்து அவர் இந்த மாதிரி பண மோசடி நிறைய பண்ணியிருக்காரு. ஏதாவது இந்த சீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய அவர் இந்த ஆர்கன்ஸ் விற்று நிறைய காசு வச்சிருக்காரு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஹூசன் கிட்ட அந்த கடையையும் வந்து வாங்கிடுறாரு எழுதி. அப்புறம் அவர் இந்த காசுலாம் வச்சுக்கிட்டு சிக்காகோலேயே ஒரு இடத்த வாங்கி போடுறாரு. ஒரு பேலஸ் கட்டலாம், எந்த மாதிரி பேலஸ்னா இந்த மாதிரி ஒரு பேலஸ் கட்டலாம்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணுறது இல்லாமல் அதை கட்டியும் முடிக்கிறாரு. கட்டி முடிச்சுட்டு அங்கே நார்மலாக அங்கே ஏரியாவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டாடுறதுக்கு அந்த பேலஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னடா சந்தோஷமாக போது, நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் அதே டைமில் ஹூஸ்டரும் காணாமல் போகிறாங்கன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல்ட் அண்ட் ஹூஸ்டர் காணாமல் போகிறதுல வந்து ஆல்ரெடி வந்து ஹோம்ஸ் மேலே நிறைய கேஸ் இருக்கு இல்லையா. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோம்ஸை சந்தேகப்பட்டு அந்த பேலஸில் ரைடு வருதாங்க. அப்போதான் தெரிய வருது நிறைய போன்ஸ்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய எலும்பு கூடுகள், அதாவது நிறைய பேரோட எலும்பு கூடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் லேட்டராக ஹோம்ஸே வந்து இந்த மாதிரி தேடிலாம் கண்டுபிடிச்சிருக்க அப்புறம் ஹோம்ஸே ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி நான் 27 கொலைகள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள்லேருந்து, அதாவது 9 குழந்தைகள், அப்புறம் வந்து பெண்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காரு. அதாவது அவங்களுக்கு அவருக்கு அந்த சைக்கோ கொலைக்காரர்கள் எப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சந்தோஷத்துக்காக அதை வந்து அவங்கள மயக்கி அந்த பேலஸ்க்கு வர வச்சு அப்புறம் அங்கே கட்டி போட்டு சாப்பாடு இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் கடைசியில் வந்து இந்த மாதிரி ரொம்ப துன்புறுத்தி அந்த மூச்சு முட்டி இல்லைனா வந்து தூக்கில் தொங்க விட்டு அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசித்து சந்தோஷப்பட்டிருக்காரு. யார மாதிரினா இவரை மாதிரி.
போலீஸ் இத நம்பல. என்ன அவர் நல்லவர்னு ஒண்ணு சொல்ல வரல, அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா இவர் 100க்கும் மேற்பட்ட கொலைகள் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. ஆனாலும் இவர் 27 கொலைகளை வந்து ஒத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் 100 கொலைகள் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட கணிப்பு ஒரு பக்கம் இருக்கு. அவர் பண்ண கொலைகள் எல்லாம் அதாவது என்னதான் அவர் வந்து 100 கொலைக்கு மேல வந்து பண்ணிருப்பாரு போலீஸோட ப்ரெடிக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒத்துக்கிட்ட 27 கொலைக்கு தண்டனை தரணும் இல்லையா. ஸோ அதனால அவர் என்ன பண்றாங்கன்னா தூக்குல போறதுக்கு முடிவு பண்ணி தூக்குலையும் போடுறாங்க. எப்பன்னா 1896 May 7 அன்னைக்கு. இதுக்கப்புறம் அவரோட பேலஸ் இந்த மாதிரி சொத்து மதிப்புலாம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேலஸ் அப்படியே வந்து யாரு அப்படியே தடை செய்யப்பட்டு அதாவது யாருமே போகாம ஒரு கடத்துல எரிஞ்சு தர மட்டம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சீரியல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க நீங்க நினைச்சுக்கணும் இருக்காங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறந்துடாதீங்க.